ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்கு சீட்லாம் போட்டிருந்தோம். நான் லோட் கேம் கொடுத்துட்டேன். அப்படியே நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். எப்பயுமே கேம் விளையாடும்போது இங்கே வந்து சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் அதுலேருந்தே லோட் ஆகும். இப்போ டிவி பார்க்கலாம். இந்த டிவி பார்க்குற மூலமாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதில் வெதர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, ரெய்னியாக சன்னியாக இருக்குமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல் நடந்தாலும் இதில் சொல்லுவாங்க. டுட்டோரியல் மாதிரிலாம் நடக்கும் இதில் நிறையா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்மிங் பற்றி சொல்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சேனலும் நம்ம மாற்றி பார்க்கலாம். நம்பர் 4 எப்பயுமே இப்படி தான் இருக்கும். செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா நாளையோட வெதர் வந்து கொஞ்சம் சன்னியாக இருக்கும், நல்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வைக்கணும்னா வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இந்த பாக்ஸில் போய் இருந்துக்கிறோம். நம்ம டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா குள்ள மனுஷங்க மூணு பேரும் நிற்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சீட் போட்டாச்சு, கொஞ்சம் பிளான்ட் வளர்ந்துருக்கோம், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இவங்க வந்து நமக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தர மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து டாகுக்கு ஃபுட் வைக்கிறது, இதில் எப்போவுமே கிராண்ட்பா வந்து வைப்பாரான். அதே மாதிரி நம்மளும் டெய்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபீல்டெல்லாம் நீ வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போட்ட சீட்லாம் முளைச்சிருச்சு, இதிலேருந்து வாட்டர் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோம். அவங்க இப்போ நமக்கு ட்ரையல் மாதிரி சொல்கிறாங்க, என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது சிக்கனுக்கான இடம், இதில் வச்சு நீ எக்கை இன்குபேட்டரில் வச்சு நீ ஹேட்ச் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபீடு வைக்கணும் எப்பயுமே கண்டினியூஸாக, ஏதாவது மெடிசன், ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு மெடிசன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கவுஸும் ஹார்சஸும் வளர்க்குறதுக்கான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ஷாப் இருக்குது. நீங்கள் அந்த ஷாப் போனீங்கன்னா இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிராக்கிள் போஷன் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மாடு கொடுக்குறீங்கன்னா அது வந்து பால் கொடுக்குறது இம்பார்ட்டிரும், அது குட்டி போடுற வர அது பால் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒழுங்காக பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி. சைடில் வந்து க்ரோவாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணலாம். இதுக்கு சீடுமே சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரால் பேசிக் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்லிக் கொடுக்குறாங்க. சீடு நல்லபடியாக வளர்ந்துருச்சு, ஆனால் இன்றைக்கும் தண்ணி ஊற்றணும். டெய்லி வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா க்ரோ ஆகும். அப்புறம் வேகமாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம சேல் பண்ணிக்கலாம். வேணும்னா திரும்பி பிளான் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோனால் வந்து ஒரு தடவை தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இதுனா டொமேட்டோ சீடு அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அது பிளான்ட்டாகவே இருக்கும், நீங்கள் அப்பப்போ பறிச்சிக்கலாம் டொமேட்டோ பறிக்கிற மாதிரி. மெயில் ஒன்றும் இன்னும் வரல. ஷாப்க்கு எதுக்காவது போயிட்டு ஓப்பனாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஆனால் இப்போ 6 தான் ஆகுது, ஏதாவது கலெக்ட் பண்ணோம்னா அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெர்ப் ரெண்டு வளர்ந்துருக்கு. அது எப்பயும் போல் பிக்கப் பண்ணிட்டு அதை சேல் பண்ணிடலாம் வேணும்னா. அப்போ ஒன்று ஈட் பண்ணியிருக்கேன். ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகலாம். ஃபாரஸ்ட் ஏரியா போனால் எப்போயுமே அங்கே ஒரு பெரி இருக்கும், மூணு பெரி இருக்கும். அது நீங்கள் மறக்காமல் எடுத்துருங்க, அப்பப்போ இருக்கும். ஒன் டே டு ஒன் டே இருக்கும். நீங்கள் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை சேல் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் எல்லா ஹெர்பு கலெக்ட் பண்ணுறதா கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்மளால் கொஞ்சம் சேல் பண்ணிட்டு அதில் சீடு வாங்கி பிளான் பண்ணிடலாம். நான் முக்கியமாக இங்கே வந்ததே டாகுக்கு வந்து ஃபுட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு டாகு வந்து டேம் பண்ணல, அதான் நமக்கு சொந்தமாகலை. இந்த இடத்துல ஆனால் ஒரே டாகு நின்றுக்கிட்டே தான் இருக்குது. டாகை வந்து நம்ம கொஞ்சம் டேம் பண்ணணும். ஸோ அதனால் டெய்லி ஃபுட் வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் போய் எடுத்தேன். Thank you.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நம்ம போய் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இதில் இருக்கிற ஹெர்பெல்லாம் கொஞ்சம் சேல் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் சேல் பண்ணலாம். செல்லுன்னு இருக்கா, அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் ஹெர்ப் மட்டும் கட்டுது. இந்த கடையில் இது மட்டும் காட்டும். ஒரு சில கடையில் வந்து பெரி ஃபுட்டு இருக்கிற சேல் பண்ணுற கடையில் எல்லாத்துலேயுமே அந்த பெரியும் நம்ம சேல் பண்ணிக்கலாம். இதில் ஹெர்ப் மட்டும் காட்டாங்க, ஏன்னா இது வந்து சீடு விற்கிற கடை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீடு தான் இருக்கும். இதில் நிறைய சீடு இருக்கும். இதில் எப்படி எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ரைஸ் சீடு, அப்புறம் கானு, ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி நம்ம கானு ஆல்ரெடி வாங்கிடணும். பொட்டேட்டோ சீடு வந்து வாங்கினோம்னா ஒன் டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக தோண்டி எடுக்கிறதா, அதனால் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வாங்க போகிறேன். இப்போ இந்த கடைக்குள்ள போகலாம். இந்த கடையில் ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி காட்டுதா அப்படின்னு பார்க்கலாம். இதில் எதுவும் காட்டலை, செல்லபிள் ஐட்டம்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக க்ரோசரி ஸ்டோரு அங்கே போய் செல் பண்ணலாம், ஃப்ரூட் அந்த மாதிரி. இவன் எல்லாம் எக்யூப்மெண்ட்டாக வச்சுருப்பாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷு, பெல்லு, ஃபிஷிங் ராடு, இந்த மாதிரி ஃபிஷிங் ராடு வாங்கணும். வாங்கினா நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் ஏர்ன் பண்ணி வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்மள்கிட்ட அந்த எல்ஃப்லாம் சொன்னாங்கள்ல, அந்த போர்ஷன், மிராக்கிள் போர்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு வந்தீங்கன்னா சைடில் ஷாப் வச்சுருப்பாரு பாபுன்னு ஒருத்தர். நான் செகண்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷாப்பில் தான் அவர் வந்து அனிமல்ஸ் தேவையான ஃபுட்டு அப்புறம் மெடிசன் எல்லாமே இருக்கும், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இந்த ஷாப் தான் சொன்னேன். இல்லை மிராக்கிள் போர்ஷன் வந்து இருக்கும், நீங்கள் பார்ப்போம். இல்லை பைக் கொடுத்தீங்கன்னா செல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை பண்ண மாட்டேன். பைக் கொடுத்தீங்கன்னா அதில் காட்டுவாங்க சிக்கன் ஃபீடு, ஃபாடர், அப்புறம் வந்து அனிமல் மெடிசன், சிக்கன், கவு மிராக்கிள் போர்ஷன். கவு மிராக்கிள் போர்ஷன்னா வந்து ஒரு குட்டி போடும், அந்த போர்ஷன் கொடுத்தீங்கன்னா. ஹார்ஸு கவுலாம் இவங்கள்ட்டே வாங்கிக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நான் போகிற ரூட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்து பிரெட் இருக்கிற மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டு இருக்கிற ரூட் நீங்கள் போனீங்கன்னா டைரெக்டாக ரைட் சைடில் ஒரு ஷாப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கஃபே மாதிரி உள்ள ஷாப். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி, அப்பப்போ செக் பண்ணிடுங்க இந்த இடத்த. ப்ளூபெரி இருக்கும், இதையும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நார்மலாக அந்த ரெட் கலர் பெரியை விட அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மரத்துக்கிட்ட நமக்கு ஒரு சிம்பிள் காட்டுது. அதில் ஹேமரை வச்சு நம்ம அடித்தோம்னா சம்டைம்ஸ் வந்து ஃப்ரூட் ஆப்பிள் விழும், இல்லாட்டி பக் ஏதாவது விழும். பக் விழுந்துச்சுன்னா யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா வந்து நம்ம கிஃப்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்மளே கீப் பண்ணிக்கலாம். ஆப்பிள் விழுந்தால் அதை வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாக் கலர் பக் விழுந்திருக்கு, நான் நல்லா காட்டுறேன். இந்த எடுத்தாச்சு, கையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு பக்கு மட்டும் விழுந்திருக்கு. பக்கை வந்து நம்ம பிக்கப் பண்ணாலே அவன் வந்து கூண்டில் வச்சு உள்ளே எடுத்து வச்சுருவான். யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம்னா பண்ணலாம். என்கிட்ட அறிவு ஒன்று இருக்குது. இவர் ஷாப் தான் வந்து க்ரோசரின்னு நான் சொன்னது. க்ரோசரியில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பாடு சம்மந்தமான ஐட்டம்ஸாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா செல்லுன் இருக்குது, செல்லில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரி தெரியும், மற்ற எந்த ஷாப்ஸ்லேயுமே இது வந்து சேல் பண்ண முடியாது. இதில் பெரியெலாம் அவற்றை சேல் பண்ணலாம், என்ன வந்து ஃபுட்டு சம்மந்தமாக இருக்கிறதுனால இங்கே சேல் பண்ணலாம். என்னென்ன பொருள் அதுக்கு சம்மந்தமான இடத்துல மட்டும் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எக் வாங்கினோம்னா நம்ம இன்குபேட் பண்ணி அதை சிக்கனாக வந்து வளர்த்துடலாம். மற்றபடி சாண்ட்விச்சு, பட்டர் சீஸு, ஆலிவ் ஆயிலெலாம் குக்கிங் தேவையான எல்லாமே வச்சுருப்பார். ரெசிபி புக்கு வந்து நம்ம அந்த ரெசிபி தெரிஞ்சால் தான் அதெல்லாம் பண்ண முடியும், இல்லாட்டி நம்ம வாங்கி மறுபடியும் சேல் கூட பண்ணிக்கலாம், அது தேவையில்லாத விஷயம். இதில் பக்கத்தில் இருக்கிறது இவரோட ஃபார்ம் தான், சிக்கனுக்காக உள்ளது. சிக்கனில் நம்ம ஃபார்ம்லேயும் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்மளும் பண்ணணும். சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதில் தான் இறையெல்லாம் போட்டு வைக்கணும். இதுதான் சிக்கன் ஃபீடு. சிக்கன் ஃபீடை சைடில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சிக்கன்லாம் எடுத்து சாப்பிடுவோம். நீங்கள் டெய்லி வந்து செக் பண்ணிங்கன்னா சில நேரம் எக்லே பண்ணியிருக்கோம், எக்லே பண்ணியிருந்தால் எக்லாம் எடுத்து நீங்கள் சேல் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்மளோட ரியோ ரேஞ்ச் வந்து, அதாவது நம்ம ரியோ ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. நீங்கள் நான் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு, இன்குபேட் பண்ணுறது எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்ற மாதிரி. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எக் இருக்குது, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் நம்ம சிக்கனுக்கு உள்ள சின்ன ஃபார்ம் மாதிரி. இந்த ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இங்கேனா தான் நம்ம வைக்கணும் எக்கு இன்குபேட்டரு. எக்கை வச்சுக்கிட்டு பக்கத்தில் போனோம்னா புட்டின்னு இருக்கும், அதில் நம்ம வச்சிட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும், அந்த மாதிரி ஆன பின்னாடி அதுலேருந்து ஒரு சிக்கன் வரும், அதை நம்ம ஃபீட் பண்ணி வளர்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்சஸ்க்கான இடம், ஹார்ஸ்லாம் வாங்கினோம்னா இங்கே தான் விட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும். மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்.